நம்ம இன்னைக்கு நல்ல காரசாரமான காலிஃப்ளவர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. சாம்பார் சாதம், ரசம், தயிர் சாதத்துக்குள்ளலாம் வச்சு சாப்பிடும்போது பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட சைடிஷாக கொடுத்து விடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி சுட வச்சுக்கோங்க. இது எதுக்காகனா, காலிஃப்ளவரை இந்த சுடு தண்ணியில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். அதுக்காக தண்ணியில் ஒரு டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு, ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 200 கிராம் அளவு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க, 4-5 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க, 1 பச்சை மிளகாய், கூடவே 1 மீடியம் சைஸ் அளவு தக்காளி, இது போல் 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1/4 கப் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் 1 பட்டை 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு பொடியாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாம். பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் 1 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நம்ம முழுமையாக வதக்கி எடுக்கணும். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மசாலா லேசாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இதை வேக வச்சுக்கணும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம சேர்த்துருந்த விழுதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு நம்ம ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், அதை வந்து இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இந்த மசாலா காலிஃப்ளவரோட நல்லா மிக்ஸ் ஆகுறது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. நான் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. எந்தளவு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா 1/4 கப் அளவு தண்ணி இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கணும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் கிரேவிக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இதை நீங்கள் சப்பாத்திக்கு செய்கிறீங்கன்னா நல்ல திக்கான கிரேவி மாதிரி எடுத்துக்கோங்க. ரைஸ் இல்லைனா வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஓகே. இப்போ மூடி போட்டு முடியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். கடைசி அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப வாசனையாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த காலிஃப்ளவர் கிரேவி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலிஃப்ளவர் மசாலா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.